அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இப்போ சில மேக்ஸ் முக்கியமான மேக்ஸ் சம், இந்த சம் எல்லாம் ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய சம், கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் இந்த சம் வந்து இருக்கும். கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து இந்த சம் வந்து எப்பயுமே கேட்குறாங்கப்பா. இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது 2023 மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு ஒரு 5-6 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. எவ்வளோன்னு தெரியல, நான் பார்த்ததில் 5 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் இந்த மாடலில் இல்லைனா இதே கொஸ்டின் அப்படியே பிரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், 2 ரூபா 70 பைசா, இந்த 2 ரூபா 70 பைசாவில் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சதவீத கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சதவீதம் பர்சன்டேஜ் இந்த இதில் கண்டிப்பாக சதவீதம் இதில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம் கேட்குறாங்க. 2 ரூபா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க, 5 ரூபா இங்கே பாருங்கள், 100 பைசா தேர்ந்துச்சுன்னா அது 1 ரூபா, ஓகேயா? ஸோ அப்போ 5 ரூபா 80 பைசா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைசாவில் கொடுத்துருப்பாங்க. 5 ரூபா 80 பைசாவில் 15 பைசா எவ்வளவு, 35 பைசா எவ்வளவு அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி மெத்தடில் ஏதோ ஒரு கணக்கு கேட்டுருவாங்க. 100 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சதவீதம் அப்படின்னாலே 100 அப்படின்னு அர்த்தம், ஓகேயா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அதை வந்து சதவீதமாக மாற்றுக. இந்த மாதிரியும் சம்ஸ் வந்து நிறைய தடவை கேட்குறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா, ரைட்? ஸோ இப்போ இந்த சம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கள், 15% தான் கேட்டிருக்கான், 15% மேலே கொடுத்துருங்க. இங்கே வந்து 270, அதாவது 2 ரூபா 70 பைசா, 100 பைசா அப்படிங்கிறது 1 ரூபா, ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் பைசாவில் மாற்றினாலும் சரி, இதை ஃபுல்லாகவே நீங்கள் பைசாவில் மாற்றினீங்கன்னா 2 ரூபா 70 பைசா, இப்போ 200 பைசா அப்படிங்கிறது 2 ரூபா, 70 பைசா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 270 பைசா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 270 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை அடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து 3 வாய்ப்பாட்டில் போகும். 15 அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும், இங்கே 9 வரும். இந்த 2 சைபர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகும், இந்த ஒரு சைபரும் இந்த ஒரு சைபரும், அதாவது 500/9 அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா? சாரி, 90 வரும். ஸோ இப்போ இந்த ஒரு சைபரும் வந்து சைபர் போயிடுச்சுன்னா 50/9. இதை வந்து நார்மலாக டிவைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 50/9 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிங்கன்னா 5 ஸ்டார் 45, கீழே 5, அதைத்தான் இப்படி வந்து உங்களுக்கு பின்னமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சில வேலைகளில் ஆப்ஷனில் 50/9 அப்படியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த சம் பாருங்கள், ஒரு தொகை, ஏதோ ஒரு தொகைன்னு சொல்லிட்டாங்க. அந்த தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா 12% அப்படிங்கிறது 1080, அந்த தொகை என்னன்னு கேட்குறான், ஓகேயா? ஸோ அப்போ ஏதோ ஒரு தொகை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, 12/100 × எக்ஸு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த 12/100 அப்படிங்கிறது அப்படியே இந்த பக்கம் போயிடும். ஸோ இப்போ இந்த 12 இதையும் அடிச்சிங்கன்னா வந்து 9 போகும், 12 × 9 = 108, 12 × இது பண்ணிங்கன்னா 108. ஸோ அப்போ இங்கே 90 இருக்கும், இந்த 2 சேரும்போது 9000 மாறும், ஓகே? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கணக்கு. அடுத்த கணக்கு பாருங்கள், இந்த சம்மு தயவுசெய்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியலன்னா இந்த மெத்தடை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சில விஷயத்தை வந்து மனப்பாடமாவது பண்ணிக்கோங்க, சரியா? இது மனப்பாடமாவது பண்ணிக்கோங்கப்பா, இந்த மாடலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சம் பாருங்க, 25 இருக்கிறாங்க, 25 என்பது தான் 100%, ரைட்டா? இந்த 25 72% பேருக்கு மேக்ஸ் சூப்பராக வருமா, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் வராதான். ஸோ அப்போ யார் யாருக்கெல்லாம் மேக்ஸ் வராதுன்னு கேட்குறான், ஓகே? ஸோ அப்போ அந்த 72% அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா கவனிங்க, சதவீதம்னு கொடுத்துருக்குறாங்க, அதனால 72/100 போட்டுக்கோங்க, × 25 பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இது வந்துருச்சா? ஸோ இப்போ இதை ரெண்டையும் அடிங்க, 1/4 வரும், ஓகே? இதை ரெண்டையும் அடிச்சிங்கன்னா 4 வரும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது 4 × 1 = 4, 4 × 2 = 8, 7 விட மேலே போயிடுது. ஸோ அதனால் 1 = 4 போட்டுக்கிறீங்க, இங்கே 3 வரும்,
நாலு இன்ட்டு எட்டு பண்ணிங்கன்னா 32. ஸோ 18 மாணவர்கள், 18 மாணவர்கள் ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே 18 மாணவர்கள் அப்படிங்கிறது 72%. ஸோ அப்போ இங்கே என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க, மிச்சம் இருக்கிற எத்தனை பேருக்கு வந்து தெரியாது இந்த மேக்ஸ் தெரியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 18, 25ல் 18 போச்சுன்னா 7 மாணவர்களுக்கு மேக்ஸ் தெரியாது, ரைட்டா? ஸோ இப்போ 7 மாணவர்களுக்கு மேக்ஸ் தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ க்வெஸ்சன் வந்து என்னன்னா, மிச்சம் எத்தனை சதவீதம் மேக்ஸ் தெரியும்? இப்போ உங்களுக்கு அப்படியே இதே கேள்வி அப்படியே ரிவர்ஸில் கேட்டுருவாங்க. ரிவர்ஸில் எப்படி அப்படின்னு கேட்டால், 25 மாணவர்களில் 18 மாணவர்கள் மேக்ஸில் கணிதத்தில் திறமையானவர்கள், மீதி இருக்கக்கூடிய மாணவர்கள் திறமையற்றவர்கள் எனில் திறமையற்றவர்களின் சதவீதம் என்ன? நல்லா கவனிங்க, திறமையற்றோரின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்பான். இப்போ இது வந்து 72 உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 100 வந்து பார்த்தீங்கன்னா 72 போச்சுன்னா 28%, 28% ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ் தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை கண் இந்த இதை இப்படியே ரிவர்ஸ்லையும் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த சம் பாருங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 240 ரூபான்னு வச்சுக்கோங்க. 240 விட 15 குறைவான எண்ணிக்கை காண்க. இப்போ 240 10% அப்படிங்கிறது 24, 24ங்கிறது 10% அப்படின்னு கேட்டால், அப்போ 5% இதில் பாதி பண்ணோம்னா 5% வந்துடும். ஸோ அப்போ 12, இது ரெண்டையும் கூட்டுங்க, 6, 36. ஸோ அப்போ 36 அப்படிங்கிறது 15%. ஓகேயா? ஸோ அப்போ 36ங்கிறது 15%னா, 240 விட 36 கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 204 வரும். ஸோ அப்போ 15% குறைவானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 204. இப்போ ஒரு க்வெஸ்சன், இதுவும் ரிப்பீட் க்வெஸ்சன் தான்ப்பா, அதனால தான்ப்பா கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு வீட்டோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சமாக இருந்துச்சு. அதில் அந்த வீட்டில் வந்து போரிங் சரியில்லை, இல்லை பட்டா இல்லை, ஏதோ ஒரு குறையினால 12 லட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அப்போ இங்கே பாருங்கள், 15 லட்சத்தில் இருந்து 12 லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இது எத்தனை சதவீதம்னு கேட்குறான். 15 லட்சத்தில் 10% 1.5 லட்சம், 1.5 லட்சத்தை 2 பெருக்கினீங்கன்னா அது 3 லட்சம். ஸோ அப்போ 10% 2 பெருக்கினீங்கன்னா 20%, அவ்வளோதான். 10% 1.5 லட்சம்னா 3 லட்சம் அப்படிங்கிறது 20%. ஸோ அப்போ ஆன்சர் 20, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதே மாதிரி இந்த மெத்தடில் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. 2, 3, 2, 3 இது ரெண்டையும் அடிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து 300 வரும், 300/15, இது ரெண்டையும் அடிச்சிங்கன்னா 20 வரும். ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணலாம், ஆனால் மனக்கணக்கில் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இந்த மெத்தடில் ஒரு சம் கண்டிப்பாக வருது, இந்த தடவை வேணாலும் பாருங்கள், குரூப் 4 நிச்சயம் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த இதெல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.